வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்திலிருந்து ஜெயநீர் எடுக்கும் ஒரு முறை தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்திலிருந்து எடுக்கிற தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்ப மருந்தாகவும் பயன்படும். சித்தர்கள் பல இடங்களில் வந்து தேன் விட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த வாழைப்பழ ஜெயநீர் தான் பயன்படுத்தணும். அப்போ நமக்கு மருந்தாக இருந்தாலும் வேறு எதுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் மிக விரைவாக அந்த மருந்து வந்து செயல்படும். அது எப்படி செய்யணுன்றதையும் நான் செயல்முறையாக செய்து காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் சுண்ணாம்பு, நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளவே வந்து இதில் வந்து அந்த தேன் ஆகப்பட்டது வெளிப்படும். இப்போ வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு. கல் சுண்ணாம்பு கொஞ்சமாக எடுத்து தூவிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதாச்சும் நைட்டு பிசைஞ்சு காலில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து தேன் போலவே இதிலிருந்து அதாச்சும் பாயத்திலிருந்து நீர் வந்து பிரிஞ்சிருக்கும். அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கற்ப மருந்தாகவும் பயன்படுத்தலாம். தேன் விட்டு அரைக்க வேண்டும் என்று சொல்கிற இடத்துல சில பாசன முறைகளுக்கு இந்த பாயத்தினுடைய நீர் விட்டு அரைக்கும்னா மிக விரைவாக அந்த மருந்து வந்து முடியும். அதாச்சும் கல் சுண்ணாம்பு எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா பொங்கி அதுலேருந்து அந்த நீரை வந்து பிரிக்கும். பாருங்க, அதுலேருந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம ஒரு 12 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தோம்னா முழுவதுமாக இறங்கி நமக்கு லைட் மஞ்சள் கலரில் நல்ல திக்னஸாக மாறும். இது வந்து அதாச்சும் வாழைப்பழத்திலேருந்து எடுக்கிற தேன் அப்படின்றோம். இதுக்கு பேர் இது வாழைப்பழ ஜெயநீர்னும் சொல்லலாம். இது பல இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம். பாசனங்களுக்கு சுறு கொடுத்தாலும் கட்டக்கூடியது. இதில் ஒவ்வொரு பாயத்துக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. இதில் மஞ்சள் கலர் பாயத்தை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா அதில் கெந்தக சத்து அதிகமாக இருக்குது.
பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. இது வந்து லிங்கத்தெல்லாம் கட்டுறதுக்கு இந்த ஜெயநீர் வந்து பயன்படும். அதனால் இது யார் யாருக்கு எப்படி தேவைப்படுதோ இது மாதிரி செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிந்த முறையில் இதை பயன்படுத்திக்கலாம். மிக ஒரு எளிமையான ஒரு முறை, தேவைப்படுறவங்க செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.